தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. 50 படங்கள் இயக்கிய இயக்குனராக இருந்தாலும் பொருளாதார வகையில் பொருளாதார ரீதியாக பெருசாக ஒன்றும் அவர் சம்பாதிக்கல. 50 படங்கள் வந்து அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சிங்கிறது வந்து அந்த சொந்த படம் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 400 படங்கள் நடிச்சிருக்கார். நடிகன் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து இந்த பாரதி ராஜாவும் மகேந்திரனும் சினிமாவுக்கு வராமல் போயிருந்துருக்க கூடாதா? 16 வயதுலேன்னு ஒரு படத்தை எடுத்து விட்றான் ஒருத்தன் முள்ளு மலர்னு ஒரு படத்தை எடுத்து விட்றான். அதையை பார்த்ததும் நமக்கு சினிமா ஆர்வம் வந்து நம்ம அங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பி இங்கே வர வேண்டியதாகி போச்சு. நம்ம வந்து மரியாதையை பற்றியெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுறோம் சினிமாவில். இங்கே பாடுறா மணிவண்ணன் இருக்காண்டா அப்படின்னு ஒரு 5 வயசு பையன் சொல்கிறான். தேவயானி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அது வந்து தேவயானிக்கு பயங்கர கோபத்தை உருவாக்கிடுச்சு. நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஏ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஹவு கேன் யூ கால் மீ தேவயானி? டைரக்டர் கேன் கால் மீ, கேமராமேன் கால் மீ, வேறு யாரும் என்னை வந்து தேவயானின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டார். அந்த ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு வந்து அன்னைக்கு தேவயானிக்கு அவர் சொன்ன அட்வைஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து அது வந்து அதுக்கு ஈடு ஆகாது. பூந்தோட்டம் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முரளியும் மணிவண்ணன் சாரும் அந்த வீட்டோட மாடியில் தங்கியிருப்பாங்க. அந்த மாடியில் 2 பேரும் தண்ணி அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. சரக்கு வாங்கி வச்சு தண்ணி அடிக்கிறது. ஒரு ஒரு தடவை மணிவண்ணன் சார் அதை ஓப்பன் பண்ணும்போதும் பெல் அடிக்கும். போய் கதவை திறந்தால் வீட்டு கீழ் வீட்டிலேருந்து யாரோ வந்திருப்பாங்க. இது மாதிரி ஒரு 2-3 தடவை ஒரு நகைச்சுவைக்காக அதை பண்ணியிருந்தோம். அப்போ போகும்போது அவர் ஒரு டயலாக் ஒன்று போட்டார், என்னப்பா இது போர்பந்தரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் அந்த நேரத்தில் வந்து நான் யோசிக்கவே இல்லைங்க. அது அவருடைய வசனம், அது ஓன் வசனம். போர்பந்தரில் மது விளக்கு இருக்குது. அங்கே வந்து அது காந்தி அவர்களுடைய பிறந்த ஊருங்கிறதுனால அங்கே வந்து மது வந்து அருந்ததுக்கு தடை. அதை வந்து அவர் வந்து சாதாரணமாக வந்து சொல்கிறார். எல்லா நகைச்சுவையிலும் ஒரு சட்டையரோடு தான் அடிப்பார். ஆமாம், ஒரு சமூக அக்கறை இருக்குங்க. மணிவண்ணன் சாரை பொறுத்தளவில் அடித்தட்டு மக்களினுடைய கலையாக சினிமாவை பார்த்த ஒரு கலைஞர். அதுலேருந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மக்களுடைய பிரச்சனையை, அடித்தட்டு மக்களோட பிரச்சனையை, எளிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனையை பேசிய படங்கள். அது காதல் உணர்வாக இருக்கட்டும், அது அந்த பொருளா அது அரசியல் விடயங்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து தோழர் பாண்டியன் அப்படின்னு ஒரு படம், இங்கே சென்னை நகரம் போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பற்றி பேசிய திரைப்படம். அப்படி இன்னும் இனி ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஒரு படம், அது வந்து தேசிய விருதுக்கெல்லாம் வந்து போட்டி போட்ட ஒரு திரைப்படப்பா. ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்டையர்களே வந்து வேற ஒரு ரகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய திரைப்படங்கள். 50 படங்கள் இயக்கிய இயக்குனராக இருந்தாலும் பொருளாதார வகையில் பொருளாதார ரீதியாக பெருசாக ஒன்றும் அவர் சம்பாதிக்கலை. இல்லை, படம் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து தொடர்ச்சியாக படங்கள் வந்து ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருந்தார். 50 படங்கள் வந்து அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து 10க்கும் மேற்பட்ட படங்களை தயாரிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சிங்கிறது வந்து அந்த சொந்த படம் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 400 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகன் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து அவர் வந்து மீண்டுட்டார். ஆமாம், ஒரு தடவை நாங்கள் வந்து கிழக்கும் மேற்கும் படப்பிடிப்பில் இருக்கிற போது இன்றைக்கி என்னுடைய கனவு ஒன்று நிறைவேறிச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னார். அப்படி தோளில் வந்து கையை வச்சுக்கிட்டு அவர் சொன்னார், எங்கேயோ அப்படி பார்த்துக்கிட்டு சொன்னார், என்ன தோழர் என்ன கனவு இருந்துச்சு உங்களுக்கு? அதே எனக்கு தெரியாது என்ன கனவு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க தோழர், ஒரே இடத்துல 100 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, இன்னைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்குமே ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது.
ஸோ அந்த மாதிரி வந்து அவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த பொருளாதார சிக்கல்களில் இருந்தெல்லாம் வந்து அவர் வந்து விடுபட்டுட்டார். இந்த சொல்ல போனீங்கன்னா அவருடைய வீடே, அதை வந்து கே கே நகரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு வந்து ஒரு லேண்ட்மார்க், மணிவண்ணன் சார் வீடு அப்படிங்கிறது. அந்த வீடே வந்து அடமானத்தில் தான் இருந்துச்சுங்க. அவர் நடிகனாகி தான் அதை வந்து அவங்க வந்து மீட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அதனால் வந்து கலை என்ன கொண்டு வந்துட்டோம் இங்கே வந்து கொண்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், புரியுதுங்க உங்களுக்கு. நானும் அவரும் சேர்ந்து கருமாத்தூரில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய நிகழ்வுக்கு நாங்கள் வந்து ஒரு தடவை போனோம். சென்ற முறை கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்படி நாங்கள் போகும்போது மதுரை போகிற வரைக்கும் வந்து எதை பற்றியும் சினிமாவை பற்றிலாம் நாங்கள் பேசவே இல்லை. ஒன்லி வந்து பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசினோம். பொதுடைமை கருத்தியல் குறித்தும் தமிழ் தேசிய அரசியல் குறித்தும் எளிய மக்களுடைய சிக்கல்கள் குறித்தும் தான் வந்து முழுசும் வந்து எனக்கு வந்து பேசிட்டு வந்தாங்க. என்னை பொறுத்தளவில் தமிழகத்தில் ஒரு 10 தலைச்சிறந்த பொதுடைமை சிந்தனைவாதிகளை சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேரில் நான் வந்து மணிவண்ணனையும் ஒரு ஆளாக வந்து இணைப்பேன். கண்டிப்பாக ஆமாம். அந்த அளவுக்கு பொது உடைமை நூல்களை வந்து அவ்வளவு வாசித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக, ஒரு பொதுடைமை கருத்தியலாளராக நான் வந்து அவரை வந்து பார்ப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்னுடைய திரைப்பட அனுபவங்களை பொறுத்தளவில் நான் அவர்கிட்ட நான் படம் பண்ணனால் அதில் மணிவண்ணன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு 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 சூழல் வந்து உருவாகியிருக்கு. இப்போ நான் வடிவேல் கூட தொடர்ச்சியாக வந்து படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் தொடக்கத்திலிருந்து என்னுடைய முதல் படத்திலிருந்து ரெண்டாவது படம், மூணாவது படம், நாலாவது படம், அஞ்சாவது படம்னு வரிசையாக வரும்போது ஒருத்தர் மட்டும் கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் இருந்துகிட்டே இருந்தார். அது யாருன்னா மணிவண்ணன் சார் வந்து இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் நம்முடைய நிலத்தின் இந்த இனத்தின் மனிதர் மாதிரியே இருப்பார். எந்த விதமான சந்தேகமுமே இல்லாமல் அவரை எந்த கேரக்டர்லையும் ஐடென்டி பண்ணிக்கலாம். மணிவண்ணன் சாரை நீங்கள் அப்பானா அப்பாவை ஐடென்டி பண்ணிக்கலாம், மாமானா மாமாவை ஐடென்டி பண்ணிக்கலாம், ஒரு ஊரோட பஞ்சாயத்து தலைவர்னா பஞ்சாயத்து தலைவரை நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கலாம், ஒரு வில்லன் அப்படின்னா ஒரு வில்லனாக ஐடென்டி பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உடல் அமைப்பு, ஒரு தோற்றம், ஒரு டயலாக் டெலிவரி, இது எல்லாமே அவருக்கு இயல்பாகவே வந்து அமைஞ்சிருந்தது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அவரோட பேசும்பொழுது அவர் இயக்கங்கள் படங்கள் குறித்தோ இல்லை அவர் சந்தித்த நபர்கள் குறித்து பேசியிருக்காருங்களா? சினிமாவை பற்றி நிறைய வந்து பேசியிருக்கார். அவர் வந்து ஊரில் இருக்கிற போது அவர் வந்து சொன்னார், என்ற ஒரு தடவை சொன்னார், இந்த பாரதி ராஜாவும் மகேந்திரனும் சினிமாவுக்கு வராமல் போயிருந்துருக்க கூடாதா அப்படின்னாரு. ஏன் ஏன் அவங்க சினிமாவுக்கு வந்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஏங்க நமக்கெல்லாம் வந்து சினிமாவை பற்றின சிந்தனையே இல்லாமல் இருக்கும்போது இவனுங்க பாட்டில் வந்து 16 வயதுலேன்னு ஒரு படத்தை எடுத்து விட்றான் ஒருத்தன் முள்ளு மலர்னு ஒரு படத்தை எடுத்து விட்றான், அதையை பார்த்ததும் நமக்கு சினிமா ஆர்வம் வந்து நம்ம அங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பி இங்கே வர வேண்டியதாகி போச்சு, இவனுங்க வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்ல சினிமாவுக்கு அப்படின்னாரு. இது வந்து அவர் வந்து நான் அவர் சொன்ன பாணியில் நான் சொல்கிறேன். ஆனால் பாரதி ராஜா சாரினுடைய படைப்பு உலகை அவர் வந்து பயங்கரமாக நேசித்தார். முள்ளு மலரும் படம், மகேந்திரன் படங்கள், மிர்லான்சனோட படங்கள், சத்ய சித்திரையனுடைய படங்கள், அதே மாதிரி வந்து டேவிட் லீன் படங்கள், இந்த மாதிரி வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து உலகத்தின் தலைச்சிறந்த படங்கள், தலைச்சிறந்த இயக்குநர்கள் எல்லாரையும் நேசித்து ஆழமாக பயின்று இருந்த ஒரு ஆளாக வந்து இருந்திருக்காரு. அவருடைய படங்கள்லாம் குறித்து என்கிட்ட வந்து நிறைய தடவை வந்து பேசியிருக்காரு. பா நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். ஆமாம். அவரால் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, அவரால் தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி எந்த திரைப்படத்தையும் அவர் வந்து எடுத்தது இல்லைங்க. ஒரு மினிமம் கேரண்டியோட ஒரு படத்தை எடுக்கணும், பணம் போட்டவங்களை நஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவோடு இருந்த ஒரு இயக்குனர் தான். ஆனால் அவர் மனதுக்குள்ளே அவர் சினிமாவை எப்படி நேசித்தாருங்கிறது அது வேறு, புரியுதுங்களா நான் சொல்கிறது. இந்த 16 வயது நிலை படத்தை பார்த்து மிரண்டு போனதுனால தான் அவர் வந்து பாரதி ராஜா சார் கூட வந்து பயணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட சினிமாவை வந்து அவர் வந்து அணுகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடிக்கடி எங்கள் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து குறிப்பிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவார். அவருடைய அனுபவங்களை நம்மளோட வந்து பகிர்ந்துக்குவார். இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஒரு தடவை வந்து சொன்னார்,
நம்ம வந்து மரியாதையை பற்றியெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுறோம் சினிமாவில். இங்கே பாடுறா மணிவண்ணன் இருக்காண்டா அப்படின்னு ஒரு 5 வயசு பையன் சொல்கிறான் நம்மளை பார்த்து. இங்கே பாடுறா மணிவண்ணன் இங்கே இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல அந்த பையங்களுடைய மனநிலையில் அதுதான் தோல மரியாதை அப்படின்னு. நமக்கான மரியாதை இருக்குல்ல, நான் ஒரு நடிகன் அப்படின்னு நான் வந்து ஒரு மரியாதை எனக்கு என்ன அப்படின்னா, அது வந்து நான் இந்த மணிவண்ணன் இங்கே இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறது தான் மரியாதை. டேய் என்னை எப்படா நீ வந்து டேய்ன்னு சொன்னேன் அப்படின்னு அவனை நம்ம சண்டைக்கு போகக்கூடாது, அதுதான் அந்த மரியாதை. ஆனால் என்ன அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, டைரக்டருக்கும் நடிகனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த மக்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாகவே டைரக்டர் அப்படிங்கிறவன் வந்து இந்த மொத்த டீமையும் லீட் பண்ணுறவன் அவன் தான், அவனை வச்சு தான் இந்த நடிகர்கள் இந்த டெக்னீஷியன்ஸு இவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு எப்படியோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அதனால் பாருங்கள், இங்கே டைரக்டர் இருக்கார், இவர் தான்டா இந்த படத்துக்கு டைரக்டர்னுவான். கரெக்ட். அவன் யாருன்னே முகம் தெரியாது, முதல் படம் பண்ணிகிட்டு இருக்க தம்பியாக இருப்பான். அந்த தம்பியை இவன் தான்டா டைரக்டர்னு சொல்ல மாட்டான், இவர் தான்டா டைரக்டர்னுவான். ஆனால் நான் 50 படம் டைரக்ஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன், ஆனால் நடிகனாக போயிட்டேன் பார்த்தீங்களா, அதனால் என்னைய மணிவண்ணன் இங்கே இருக்காண்டாங்கிறான். அதுதாங்க டைரக்டருக்கும் நடிகனுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெரிய ஒரு ஆமாம் ரொம்ப நகைச்சுவையாக சாதாரண விஷயமாக சொல்லுவாப்பில், ஆனால் அது ரொம்ப ஆழமாக வந்து இருக்கும். மணிவண்ணன் சாரை புரிந்து கொண்டவர்கள் அவரை வந்து இப்போ எனக்கு அவர் கொடுத்த அங்கீகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரமாக நான் கருதுறது என்னென்னா, அவர் வந்து நான் கிழக்குமே இருக்கும் படம் ஆரம்பித்த போதெல்லாம் 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு அவர் தேதி இல்லைன்ட்டார் ரங்கநாதன். நீங்கள் வேறு யாரையாவது வச்சு இந்த படம் பண்ணிக்கங்க சார், 1 வருஷத்துக்கு என்னால் தேதி கொடுக்க முடியாதுன்ட்டார். ஆனால் படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று படம் ஃபுல்லாக வந்து நடித்து கொடுத்துட்டாரு. அந்த படத்தில் ஒரு சோலோ சாங்கு வேறு இருக்குது அவருக்கு. அவர் உங்கள் மீது கொண்டிருந்த அன்பு அன்பு இதில் இன்னும் எனக்கு ஒரு அங்கீகாரம் என்ன என்ன ஒரு டைரக்டராக அவர் எந்த அளவுக்கு அங்கீகரித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேறு ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன். கிழக்கு மேற்கு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தபோது ஒரு நாள் நான் சொன்னேன்ல, நான் 100 ஏக்கர் நிலம் ஒரே இடத்துல வாங்கணும்னு நினச்சேன், அந்த கனவை நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல. சொல்லும்போது அவர் சொன்னார், என் பையன் வந்து சினிமாவில் வரணும்னு அவன் விரும்புகிறானோ இல்லையோ நான் விரும்புகிறேன், அவன் சினிமாவில் வரணும் டைரக்ஷன் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் நாளைக்கு நான் அவனை கூட்டிகிட்டு வரேன், அவனை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுங்க சார் அப்படின்னு சொன்னார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். எவ்வளோ எல்லா ஏகப்பட்ட டைரக்டரோடு அவர் வேலை செஞ்சிட்ருக்கார். தமிழ் சினிமாவில் மணிவண்ணன் சார் இல்லாத படங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து படங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒருத்தர் எங்கிட்ட வந்து என்ன என் பையனை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுங்கன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து ரகுவை கொண்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தி என்கிட்ட உதவியாளராக விட்டார். இது எனக்கு அந்த நேரத்தில் மணிவண்ணன் சார் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். மனசில் வந்து களஞ்சியம் வந்து ஒரு நல்ல டைரக்டர், அவர் நினச்சிருந்தா மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. ஆனால் எங்கிட்ட கொண்டாந்து அவரை வந்து சேர்த்து விட்டாருன்னு வைங்களேன், அது எனக்கு அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் வந்து கருதுகிறேன். அதே போல் மணிவண்ணன் சாரோட வீட்டில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு அந்த லைப்ரரி. ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், போய் இருந்தபோது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த லைப்ரரியை திறந்து வந்து காட்டினார். அவங்க ரொம்ப அரிய நூல்கள் புத்தகங்கள் எல்லாமே வந்து இருந்தது. நான் அது எல்லாத்தையும் ஆவலோடு பார்த்தேன். அப்போ சொன்னார், இது உங்கள் லைப்ரரி, இந்த லைப்ரரிக்கு நான் பொதுவாக வந்து சினிமாக்காரர்கள் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை, நான் உங்களை சினிமாக்காரரை பார்க்கல தோழர், இந்த லைப்ரரியை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம், யாரையுமே வீட்டில் கேட்க வேண்டியதே இல்லை, நான் அம்மாகிட்ட கீழே சொல்லிடுறேன், நீங்கள் எப்போ வந்தாலும் யாரும் உங்களை ஏன் வந்தீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் மேலே வந்து இந்த லைப்ரரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இங்கே வந்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் வீட்டில் செஞ்சுருவாங்க, உணவு அது டீ எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க, நீங்கள் இங்கே உட்காந்து வேலை செய்யுங்க அப்படின்னு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாருப்பா. இது வேறு யாருக்காவது மணிவண்ணன் சார் கொடுத்துருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரில, யாராவது பதிவு செஞ்சாங்கன்னா எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருந்தார். ஆகவே மணிவண்ணன் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு கதாபாத்திரம் என்னோடு தொடர்ந்து சினிமாவில் ஒரு நடிகனாக
மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நடித்து கொடுத்தது மாதிரி எனக்கும் நடித்து கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தேதியே இல்லாத போது எனக்கு தேதி கொடுத்தார், புரியுதுங்களா? டப்பிங் வந்து பேசவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் எனக்கு வந்து பேசி முடித்து கொடுத்தாரு. அதுக்காக அவர் யாருடைய யாருக்கிட்டெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருப்பார், யாரெல்லாம் அவர் மேலே என்னெல்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கலாம் நினச்சோம்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நமக்காக அவர் திட்டு வாங்கியிருப்பார், நமக்காக வந்து அவங்க மணிவண்ணன் சாருக்கு பின்புறத்தில் அவரை ரொம்ப கேவலமாக யாராவது பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியுதுங்க. ரகுவுக்கு அடுத்தது என்னை வந்து அவர் தன்னுடைய ஒரு பையனாக வந்து அவர் கருதினார். பூந்தோட்டம் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிறிய ஒரு புயல் ஒன்று அடிச்சிருச்சு. இயல்பாக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறது மாதிரியான சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல், மணிவண்ணன் சார் ரெண்டு பேரும் இருக்காங்க. படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா 6 மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்லி அனுப்புகிறாங்க, டைரக்டரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து போனேன். போனதும் மணிவண்ணன் சார் வந்து உட்காந்துருந்தாங்க, தலையை கீழே போட்டு உட்காந்துருந்தாங்க. ஞானவேல் சார் என்கிட்ட வந்து பேசினார், தம்பி நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஏன் உனக்கு இந்த மாதிரியான தொடர்புகள் போக்குவரத்துலாம் அதெல்லாம் வேணான்னு நாங்கள் நினைக்கிறோம், உன் வாழ்க்கையை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறோம். ஒரு குறிப்பிட்ட நடிகையோட இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சிக்கிட்டே இருந்த மணிவண்ணன் சார் டக்குன்னு எழுந்திரிச்சார். எழுந்திரிச்சோடனே நானும் எழுந்திரிச்சேன், கட்டி பிடிச்சிட்டு குளிங்கி குளிங்கி அழுதுட்டார். நான் வந்து ஒரு என்ன நீ ஒரு அப்பாவை நீ நினைக்கிறது நிஜம் உண்மை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் வேண்டாம், நான் இது போன்ற பல அனுபவங்களை கடந்து வாழ்க்கையை இழந்து பல சிக்கல்களை சந்தித்த ஒருத்தன் அப்படிங்கிற முறையில் நான் உனக்கு சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம் கலஞ்சியம் அப்படின்னு என்னை கட்டிப்பிடிச்சி அழுதார். அதனால் ஒரு நடிகன் அதனால் அவர் வந்து அழுகிறது மாதிரி நடிச்சிட்டாரு அப்படின்னு என்னால் எடுத்துக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்னை கட்டி பிடித்து அழுத அந்த விதம், உண்மையாகவே என் மீது அக்கறை கொண்டு அவர் திரும்ப திரும்ப கண் கலங்கிட்டு இருந்த ஒரு விதம், அதெல்லாம் அதிலிருந்து நான் வந்து விடுபடுவதற்கு, அதிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு, அதில் அதெல்லாம் இல்லாமல் கடந்து போகிறதுக்கு அன்றைக்கு அன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் என்னை கட்டி பிடிச்சி அழுதார் இல்லையா, அந்த ஒரு செயல் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. எப்படி தான் இதுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்த போகிறோம், எப்படி வந்து இவருக்கு வந்து நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோமே, இதை எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் யோசிக்க வச்ச ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருந்தது. அந்த சம்பவத்துக்கு ஒரு சாட்சியாக இன்றைக்கு ரோஜா கம்பெனிஸினுடைய ஞானவேல் சார் வந்து இன்றைக்கி இருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம். ஸோ அதனால் தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், தோழராக பழக ஆரம்பித்து கடைசியில் எனக்கு அப்பாவாகிட்டார் அவர் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அதுதான் காரணம். எவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் எத்தனை பேரோடு வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருந்தாலும் என்னை பார்த்தா உடனே எந்திரிச்சு வந்து என்னை கை கொடுத்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு தந்தையாக அவரை நான் வந்து வந்து சந்திச்சிருக்கேன். சினிமாவில் நான் நிறைய நடிகர்களை முன்னணி நடிகர்கள் நிறைய பேரை வச்சு நான் திரைப்படங்கள் எடுத்திருக்கிறேன், நிறைய பேரோடு வந்து நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் தோழர் மணிவண்ணன் அவர்கள் போல ஒரு மனிதநேயமிக்க ஒருத்தரை, அடித்தட்டு மக்களை நேசிக்கிற ஒரு கலைஞனை நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் அதுக்கு தான் வந்து சென்ற முறை நான் சொன்னபோது மதுரைக்கு நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு புளிய மரத்தடியில் காரை நிறுத்திட்டு வீட்டில் இருந்த அம்மா வந்து செஞ்சு கொடுத்த அந்த உணவெல்லாம் நாங்கள் ஒரு துப்பட்டாவெல்லாம் விரித்து சாப்பிட போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு மாடு மேய்க்கிற பையன் ஒரு தூக்குவாளியில் வந்து உப்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து முடிஞ்சு தொங்க வச்சுக்கிட்டு ஒரு தூக்குவாளியோட வந்து நின்று வேடிக்கை பார்த்தான். மணிவண்ணன் சார் வந்து கேட்டாங்க, என்னப்பா இருக்குது அதில் அப்படின்ட்டு. அவன் சங்கோஷப்பட்டு கஞ்சி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் சார், நான் குடு பார்ப்போம் அப்படின்னு அதை கம்பல் பண்ணி வாங்கி திறந்து பார்த்தா அதில் பழைய சோறு இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், இதை நான் வந்து சாப்பிட்றேன், நீ ஏன் சாப்பாட்ட நீ வந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த வெங்காயத்தை வாங்கின உடனே அந்த வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டேன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தது சொன்னார், அந்தோ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஆட்கள், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி மணிவண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு போய் சொல்லிட்டு வா
அப்படின்னு வந்து சொன்னார். அந்த தூரத்தில் ஆண்களும் பெண்களுமா கொஞ்சம் பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பையன் ஆர்வமாக அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக ஓடுறான். இப்போ மணிவண்ணன் சார் அந்த வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் இருந்துச்சு, ஒரு பச்சை மிளகா அதெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சுட்டு அந்த சோத்தை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அந்த சோத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எனக்கு வந்து இவ்வளவு நேரம் அவர் மேலே இருந்த அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைஞ்சி போய் அந்த ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வடான்னு சொன்னார் இல்லையா, சொன்னதும் எனக்கு கொஞ்சம் மரியாதை குறைச்சல் ஆகிப்போச்சு. என்ன இவர் இப்படி இவர் வந்திருக்காருங்கிறத அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லி மணிவண்ணன் வந்திருக்காருன்னு ஒரு பெருமை அடைகிறதுக்கு விரும்புகிறார் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தோழர் அந்த பையனை வந்து இங்கேருந்து அவங்கள்ட்ட போய் சொல்ல சொல்கிறீங்க, ஏன் இப்போ நீங்கள் நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும், அது எதுக்கு அவனை போய் வந்து சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அப்போது மணிவண்ணன் சார் சொன்னாங்க, அது என்னோடய ப்ராப்ளம் இல்லைங்க, அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் சால்வ் ஆகும் அப்படின்னாரு. அது என்ன பிரச்சனை அது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அவன் போய் சாயந்தரத்துக்கு ஊரில் போய் சொல்லுவான், மணிவண்ணன் சார் என் கஞ்சியை வாங்கி சாப்பிட்டாருன்னு சொல்லுவான், ஊரில் உள்ளவன் எவனும் நம்ப மாட்டான், அது அவனுக்கு ஒரு உளவியல் சிக்கலை வந்து ஏற்படுத்தும். இப்போ அந்த ஊர் மக்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டாங்கன்னா மணிவண்ணன் இவன் கஞ்சியை வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிறது அவனுக்கு சிக்கல் இல்லாமல் போயிடும். இது வேற ஒருத்தருடைய பிரச்சனையை அது வந்து எப்படி ஒரு அணுகி அதை வந்து சால்வ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி எளிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய படம் நாங்கள் மிட்டாமிராசு நடிச்சுக்கிட்டு இருந்தபோது நான் சத்தியமங்கலத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பிரபு சாரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி வெயிலில் வந்து வாடி போயிடுவார். அதனால் அவர் எப்போவுமே வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவார்னா, நிழலில் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார், கேமராமேனையும் கூப்பிட்டு சொல்லுவார், நிழலில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போது அதை மணிவண்ணன் சார் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்தவர் எதுவுமே எங்கிட்டலாம் எதுவுமே வந்து சொல்லலைங்க. அடுத்த நாள் சென்னையில் இருந்து மணிவண்ணன் சாருக்கு தனியாக கேரவேன் வச்சுருந்தார். அவர் படப்பிடிப்புக்கு அவர் படப்பிடிப்புக்கு அவரோட கேரவேன் வந்துடும், அதில் மணிவண்ணன் சார் இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்னுடைய படத்துக்கு அவங்க வந்திருந்த போது அந்த கேரவேன் கொண்டு வரல. ஆனால் அடுத்த நாள் சென்னைக்கு ஃபோன் பண்ணி அந்த கேரவேனை கொண்டு வர சொல்லி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு பிரபு சாரை கூப்பிட்டு, பிரபு சார் நீங்கள் அந்த கேரவனை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு அப்படின்றாரு. இல்லை இல்லை, எனக்கு இது தேவையில்லை, நீங்கள் தான் வெயிலை ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வந்து பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ரொம்ப இதுவாக சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, அவர் கேரவன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஆமாம், கேரவான் இல்லை, அது மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லைன்னா பிரபு வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருவாப்ல. எனக்கு தெரியும் பிரபுவோட நேச்சர் தெரியும், வெயில் தாங்க மாட்டான். அதனால தான் நான் வந்து நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி இங்கே அனுப்ப சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன், அது மிட்டாமிராசு என்னுடைய சொந்த படம். ஸோ என்னுடைய சொந்த படத்தில் நடிக்கிற ஒரு நடிகன் எதையும் சொதப்பிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து அதுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் 10-12 நாள் அந்த கேரவான் அங்கே இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே டீசல் போட்டு வந்திருக்கு, இங்கேருந்து அங்கே வந்திருக்கு. அதில் ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்க, 2 பேர் 3 பேர். அவங்களுக்கு பேட்டா இது எதுவுமே நான் வந்து கொடுக்கல. அதனால் நான் இங்கே வந்த உடனே ரங்கநாதன் சாரை கூப்பிட்டு, சார் இந்த கேரவானுக்கு வந்து நான் எவ்வளவு சார் கொடுக்கணும், அங்கே நான் எதுவுமே கொடுக்கல, சாற்றையும் எதுவும் கேட்கலை அப்படின்னேன். இதை நான் போய் உங்கள் ஆளுகிட்ட சொல்லி அவர்கிட்ட நான் வந்து அடி வாங்கணுமா? அவர் ரொம்ப உஷார், பணம் வாங்கணும்னா முத நாளே என்கிட்ட சொல்லியிருப்பார், உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. தனக்கு அனுப்ப சொல்கிறது மாதிரி அனுப்புகிற, ஏய் அந்த கேரவானை இங்கே அனுப்பிடுங்கடான்னு சொல்லி அவருக்கு தான் அனுப்புகிறோம்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது, அவருக்கு அனுப்பலாது. முரளி பிரபு சாருக்கு வந்து அனுப்பியிருக்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியுது, அதனால் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேப்பா, அதில் நான் தலையிட மாட்டேப்பா அப்படின்ட்டார். நான் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காசே கொடுக்கலங்க. இது போல் வந்து நான் மணிவண்ணன் சார் வந்து என்னோடய வாழ்க்கையில் 2.5 கலந்தவங்க. என்னுடைய படங்கள் இந்த மிட்டாமிராஸ் படத்தில் வந்து அந்த ஒரு காட்சி எடுக்க முடியாமல் கஷ்டப்படுதுங்க, அப்புறம் வந்தார் அதை அப்படியே சொல்லி. அது ஒன்றும் இல்லை, மணிவண்ணன் சார் வந்தாங்க. அது வந்துட்டு அதை வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணிடணும், திரும்ப வந்து அந்த ஃபிலிமை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வாரலாப் வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டோட பொசிஷனு இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதை வந்து கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து எனக்கு வந்து அண்ணன் கே வி மணி அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி
தேவயானிக்கு முதல்ல அந்த பின்புலத்தை வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவயானியை ஷூட் பண்ணி ஆப்டிக்கலில் வந்து அந்த தேவயானியுடைய முகம் வந்து அந்த சில் அவுட்டில் வந்து பெருசாக வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாங்கு கத்துங்குயிலே கத்துங்குயிலே சாங்கில் வந்து அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் நான் வந்து பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மணிவண்ணன் சார் வந்து அழகாக அதை கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து அதை வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. திஸ் திங்ஸ் ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. ஆமாம், புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வந்து என்னெல்லாம் விட பல மடங்கு பல பல மடங்கு அதிகமாக சினிமாவை நேசிக்கிற ஒரு கலைஞர் அப்படிங்கிறதுனால அதை வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோல் வந்து நான் மணிவண்ணன் சார் அவர்களோடு வந்து வேலை செஞ்சது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒரு சின்ன கீறல் கூட வந்து ஏற்படாமல் ஒரு தடவை கூட அவர் என்கிட்ட கோபப்பட்டதில்லை, ஒரு தடவை கூட நானும் அவர்கிட்ட வந்து வருத்தப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு எல்லாமே சுமூத்தாக போகிறது. இதே வந்து வடிவேல் சார் வந்து டேட் இல்லாத போது கூட வடிவேல் சார்கிட்ட பேசி எனக்கு டேட் வாங்கி கொடுத்துருக்காரு. வாப்பா நானும் இங்கே இருக்கிறேன்ப்பா, நம்ம கலைஞன் தோழர், நம்ம முடிச்சு கொடுத்துரும். வடிவேலவும் என்னை வந்து பயங்கரமாக நேசிப்பார், பங்காளி பங்காளின்னு ரொம்ப நேசிப்பார். இருந்த போதிலும் தேதிகளை வந்து வாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை. அவரை வந்து அவர்கிட்ட பேசி அவர் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து எனக்கு நடிக்க வச்சு எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க சில நேரங்களில். தேவயானி மணிவண்ணன் சார், இந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம், ஏன்னா நிறைய நம்மளுடைய பேட்டியை தொடர்ந்து அது வலைப்பழங்கு வலைத்தளங்கள் அது என்ன நடந்தது அதை கொஞ்சம். ஆமாம், ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து என்னுடைய முதல் படம் பூமணி ஷூட்டிங் வந்து கோதையாறு அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சுங்க. அது வந்து மாஞ்சோலையிலேருந்து ரொம்ப தூரம் வந்து போகணும், காரில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாதுங்க, ட்ரக்கில் தான் போக முடியும். அதுவும் குறிப்பாக வந்து ட்ரக்கர்னு ஒன்று இருக்குது, அந்த மலை மேலே பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாகனம், அதில் தான் நாங்கள் போக முடியும். அதில் நாங்கள் லிமிட்டெட் பர்சனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் டான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க, 15-20 பேர் டான்சர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2 மணி ஆகிப்போச்சுங்க. அந்த ஸ்பாட்டுக்கு மத்தியானம் 2 மணி ஆகிப்போச்சு. அவசர அவசரமாக திரும்ப ஒரு தடவை அங்கே வர முடியாது. அதனால் நாங்கள் அவசர அவசரமாக படப்பிடிப்பெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தோல் மேலே தோல் மேலே அந்த சாங்கோட ஒரு பிஜிஎம்மில் வரணும். அது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பூபதின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அவர், அப்போ அவர் வந்து என்ன செஞ்சார், ஸ்டில் எடுக்கும்போது தேவயானி கவனிக்கலை. தேவயானி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அது வந்து தேவயானிக்கு பயங்கர கோபத்தை உருவாக்கிடுச்சு. நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஏ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஹவு கேன் யூ கால் மீ தேவயானி? டைரக்டர் கேன் கால் மீ, கேமராமேன் கால் மீ, வேறு யாரும் என்னை வந்து தேவயானின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டா. என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணுன்ட்டா, அதுதான் சிக்கல் வந்தது. நீ இனிமேல் நீ என்னை தேவயானிலாம் கூப்பிட்றதில் வச்சுக்காதே, என்னை மேடம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து சாரி கேளு அப்படின்னு கேட்டுருச்சு. அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு கேர்ள் இல்லை, அப்போது சின்ன பொண்ணு தானே அதுவும். அப்போ நான் எவ்வளவோ சொல்கிறேன், இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவயானி கூட காமனாக யாருமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியாது, புரியுதுங்களா? அது வந்து மங்களூர் பொண்ணு, மேங்களூர் பொண்ணு, படித்தது வளர்ந்ததெல்லாம் பாம்பே. கொங்கினி தெரியும் அல்லது ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் நான் தான் கம்யூனிகேட் பண்ணணும், நான் தான் டயலாக் சொல்லிக் கொடுக்கணும், நான் தான் சீன் சொல்லணும், நான் தான் எல்லாமே செய்யணும். வேறு யாரும் அந்த பொண்ணோட என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியல. தம்பிங்க யாருக்கும் அவ்வளோ சுத்தமாக ஆங்கிலமும் அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அம்மா உன் பேரை வந்து தேவேன்னு சொன்னது என்ன தப்பு இருக்குது, நம்ம படப்பிடிக்கு போ, என்கிட்ட அவன் சாரி கேட்டால் தான் நான் படப்பிடிப்புக்கு வருவேன்னு அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஷார்ட்டுக்கு வரமாட்டேன்னு கோவிச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்போ இவங்க அம்மாக்கிட்ட சொன்னால் அவங்க அம்மாவை கூப்பிட்டு திட்டி சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மாகிட்ட சொல்லணும்னா, நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து ஹில்ஸ் மேலே, அவங்க அம்மா வந்து மேலே இருக்காங்க, நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கிறோம் கோதையாறில். இப்போ அவங்கள்ட்ட போகணும்னாவே அது எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும், புரியுதுங்களா? அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டும் வர முடியாது. செல்ஃபோன் ஃபெசிலிட்டியும் அப்போ சுத்தமாக செல்ஃபோனே வரல, பேஜர்னு ஒன்று வந்துருந்துச்சு அப்போ. இப்போ இந்த சூழ்நிலையில் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குற முடியல. முரளி சார்லாம் போய் கெஞ்சி பேசி பார்க்குறாரு, அவர் இது பண்ணலாம். அப்புறம் முரளி சார் தான் போய் ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி இது நடந்துருச்சு. இதில் யூனிட்டில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் கேமராமேன் உட்பட, இந்த பொண்ணுக்கு யாரும் குட் மார்னிங் சொல்கிறதில்ல, இந்த பொண்ணை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? அந்த படத்தில் 2 ஹீரோயின், தேவயானி மெயின் ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின் வந்து
அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணாங்க. சமீபத்தில் கொரோனாவில் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த பொண்ணு செட்டுக்கு வந்துச்சுன்னா செட்டில் உள்ளவங்க எல்லாரும் வாலின்றியா குட் மார்னிங் மேடம் அப்படிங்கிறது, அதுவும் தேவயானிக்கு தெரிகிறது மாதிரியே குட் மார்னிங் சொல்கிறது எல்லாரும். இந்த பொண்ணு ரொம்ப வந்து மனசு நொந்து போயிட்டான், ஏன் இப்படி எல்லாரும் பண்ணுறாங்க, வேணும்னு என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு கொந்தளிக்கும் தேவயானி என்கிட்ட வந்து. இந்த டைமில் மணிவண்ணன் சார் ஷூட்டிங் வர்றார். இது இந்த செய்தி வந்து அப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே வெளியில் வந்துருச்சுங்க குமுதத்துலலாம், குமுதத்தில் நியூஸ் பேப்பரில் எல்லாம் அப்போ சினிமா போஸ்ட்னு வந்துச்சு, அதிலெல்லாம் தேவயானி படத்தெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பெரிய சிக்கல் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மணிவண்ணன் சார் வந்தாங்க. வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கினோடனே எங்கே அந்த மேடம் எங்கே இருக்காங்க அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே தேவயானியை கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி அறிமுகம், என்னென்னா காதல் கோட்டை படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்த உடனே மணிவண்ணன் சார் வணக்கம் மேடம் அப்படின்னு உடனே அவங்க வணக்கம்னர் வந்து உட்காரு, பேர் எதுக்கு வச்சுருக்குன்னு கேட்டார். உனக்கு பேர் எதுக்குமா வச்சுருக்கு, கூப்பிட்றது தானே பேர் வச்சுருக்கு, என்னை கூட வந்து மணிவண்ணன் சார் கொஞ்சம் அப்படி நில்லுங்க, மணிவண்ணன் சார் அப்படி போங்க அப்படி தான் வந்து தம்பிங்கெல்லாம் சொல்கிறாங்க, லைட் பண்ணுறவன் அப்படி தான் சொல்கிறான், அதுக்காக நீ எப்பறா என் பேரை சொல்லுன்னு கேட்க முடியுமா, நீ யோசிச்சுப்பார். இப்போ பேர் வந்து கூப்பிட்றதுக்கு தான் பேர், இல்லைன்னா மேடம்னு உன் பேரை மாற்றிக்க, நான் எல்லாரையும் உன்னை மேடம்னு கூப்பிட சொல்கிறேன். இதெல்லாம் அவருக்கே உண்டான ஒரு விஷயம். ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணார், நீ செஞ்சது ரொம்ப தப்பு, இனி எந்த படத்துலையும் நீ செய்யாத, நீ சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் உனக்கு இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி வந்து செய்யலாமா, நீ தப்பு தானே, இந்த படம் தான் உனக்கு அடுத்த படமாக வரப்போகுது, மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் உனக்கு, ஒரு நடிகைக்கு ஒரு நடிகனுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படம் வெற்றி படமாக அமைகிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை நீ புரிஞ்சிக்காமல் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்ருக்க, ஊரே நாறுது, எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்து உன்னை கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டோடனே அந்த பொண்ணு நொந்து நூலாகி நொறுங்கி போயிடுச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அதனால் அவர் வந்து எப்போவுமே டைரக்டர் ஷூலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்ப்பார். அந்த ஒரு நடிகை அந்த நடிகைக்கு வந்து அன்னைக்கு தேவயானிக்கு அவர் சொன்ன அட்வைஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து அது வந்து அதுக்கு ஈடு ஆகாது, அவ்வளோ ஒரு அழகான ஒரு அட்வைஸ் அந்த பொண்ணுக்கு வந்து அன்றைக்கி சொன்னாங்க. இவ்வளோ பெரிய நடிகையாக தேவயானி வந்து தமிழ் சினிமாவை ஒரு கட்டத்தில் ரூல் பண்ணுற ஒரு ஆளாக உருவானதுக்கு வந்து காரணமே அன்னைக்கு மணிவண்ணன் சார் சொன்ன அட்வைஸ் தான். கண்டிப்பாக புரியுதுங்களா. அதனால் எனக்கு வந்து மணிவண்ணன் சார் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திரைப்படத்தினுடைய வெற்றியில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. நான் என்றென்றைக்கும் அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன். ஜூன் 15 வந்து அவருடைய நினைவு நாள். அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிற ஒரு நாளுக்காக என் போன்றவர்கள் வந்து அவரை வந்து நினைக்க முடியாது. சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அவரை வந்து நன்றியோடு நான் வந்து அவரை நினைவு கூறுவேன். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை மணிவண்ணன் சாருடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு நெஞ்சார் நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றியும் உங்களுடைய படங்கள் பற்றியும் நீங்கள் பணியாற்றிய வேறு சில நடிகர்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம்.